ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ டெக் லாஸ்ட் வீடியோவில் புக்கில் உள்ள டூ போர்ட் நெட்ஒர்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் புக்கில் உள்ள அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஏ டூ போர்ட் நெட்ஒர்க் இஸ் சிம்ப்ளி எ நெட்ஒர்க் இன்சைட் அ பிளாக் பாக்ஸ் அண்ட் அ நெட்வொர்க் ஹேஸ் ஒன்லி ஸோ இந்த கொஷினில் வந்து ஒரு டூ போர்ட் நெட்ஒர்க்கில் எத்தனை டெர்மினல்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ டூ போர்ட் நெட்ஒர்க்கில் இது ஒரு நெட்வொர்க் இது இன்புட் போர்ட் ஒரு போர்ட் அப்படிங்கிறதுனாலே டூ டேர்மினல்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து இன்புட் போர்ட் இதில் ரெண்டு டர்மினல்ஸ் இருக்கு இது வந்து அவுட்புட் போர்ட்னு சொல்கிறோம் இதில் வந்து ஒரு டூ டேர்மினல்ஸ் இருக்குது ஸோ மொத்தமாக ஃபோர் டேர்மினல்ஸ் இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் டூ டெர்மினல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ராங் ஆப்ஷன்

நமக்கு டூ டர்மினல்ஸ் இருக்கும் ஓகே இதில் வந்து டூ பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ பேர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர் அப்போ ஒரு ஃபோர் போர்ட் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகும் ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்போ ஃபோர் போர்ட் அப்படின்னு வர்றப்போ எயிட் டெர்மினல்ஸ் ஆகிடும் ஆனால் நம்மளோட டூ போர்ட் நெட்ஒர்க்கில் மொத்தம் ஃபோர் டர்மினல்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் செகண்ட் கொஷின் தி நம்பர் ஆஃப் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஜென்ரேட்டட் பை

ஸோ இதை நம்ம காம்பினேஷன் ஃபார்ம்ல தெரியும் இதை சப்ஸ்ட்ரிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் என் சிஆர் அப்படிங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டூ வேரியபுள்ஸ் தான் எடுக்கிறோம்னா ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல்

Port 2 open circuited for the network. So, இதில் வந்து driving point impedance for port 1 வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே So, driving point impedance அப்படினாலே Z11 and Z, Z22. அண்ட் ஜெட் டூ டூ ஓகே இதுதான் வந்து driving பாயிண்ட் impedance. Transfer impedance அப்படின்னா Transfer impedance அப்படின்னா ஜெட் டூ ஒன் Z12, okay Driving Point Impedance At Input Port இன்புட் Z11. ஜெட் ஒன் ஒன் at output port அட் Z22. So, ஜெட் டூ டூ ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் இம்பிடென்ட்ஸ்னா ஜெட் டூ ஒன் அண்ட் ஜெட் ஒன் டூ ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து நம்ம டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ் அட் போர்டு ஒன் கண்டுபிடிக்கணும் தட் இஸ் ஜெட் ஒன் ஒன் கண்டுபிடிக்கணும் ஓகே இது ஆல்ரெடி ஒரு டி network தான் நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபார்ம்ல தெரியும்

ஸோ இது பாருங்க ஜெட் ஒன் ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஜெட் டூ டூ கொடுத்துருக்குறாங்க இது கரெக்ட் கிடையாது ஜெட் பெராமீட்டர்ஸ்க்கு ரெசிப்ரோசிட்டி கண்டிஷன் என்ன ஜெட் ஒன் டூ இஸ் ஈக்வல் டூ ஜெட் டூ ஒன் ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் ஆஃப் த நெட்ஒர்க் இந்த நெட்வொர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ்னாலே என்னது ஒய் இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அட்மிட்டன்ஸ் ஸோ இது வந்து நம்மளுக்கு pi நெட்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு direct formula நமக்கு தெரியும் இல்லையா இது வந்து ஒய் ஒன் இது ஒய் டூ இது வந்து ஒய் த்ரீ ஓகே ஸோ ஒய் டூ ஒன் இஸ் is டூ ஒய் ஒன் டூ இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ஒய் டூ இதுதான் ஃபார்ம்லா ஸோ இதில் ஒய் டூவோட வேல்யூ என்னது ஃபோர் மோ

transmission parameters. So, இந்த கொஷின் வந்து transmission parameters லேட்டட கேட்டிருக்காங்க. Transmission parameters அப்படிங்கிறது ABCD parameters. Okay. So, இப்போ Z parameters அப்படினா, அதுவுட general equation எப்படியில்துவோம் V1 is equal to in terms of I1 and I2. அப்பிற V2 is equal to in terms of I1 and I2. அப்படியில்துவோம். Y parameters அப்படினா, I1 is equal to

in terms of V2 and I2. V2, I2 அப்படியுங்கிறது output. இல்லையா? So, first option நான் கரக்டான option. Second பாருங்க, input voltage and output voltage நுக்கு குடுத்திருக்காங்க. அது கடையாது. First equation வந்து input voltage, second equation வந்து input current. So, B option வந்து தப்பான option. C option பாருங்க input voltage and output current. இன்புட் ஓல்டேஜ் ஓகே இங்கே வந்து அவுட்புட் புட் கரண்ட் வராது ஓகே இன்புட் கரண்ட் தான் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் இப்போ ஈக்வல் டு ஒன் ஓம் ஜெட் டூ ஒன் இஸ் ஈக்வல் டூ ஒன் ஓம் அண்ட் ஈக்வல் டு த்ரீ ஓம் வாட் இஸ் த ஆஃப் டிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் பாராமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நம்மளை வந்து அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸோட டிட்டர்னன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் முதல்ல இங்க கொடுத்துருக்க ஜெட் பேராமீட்டர்ஸ்ல இருந்து ஒய் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதோட டிட்டர்மனட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே இது டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் ஜெட் பேராமீட்டர்ல இருந்து ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஓகே ஸோ ஃபார்முலா பாருங்க ஒய் ஒன் ஒன் இஸ் ஈக்வல் டுவைடட் பை டெல்செட்

So, Z12 என்னது? 1. So, formulaல் ஒரு minus இருக்கு, so minus 1 by 5. Next, Y21 is equal to minus Z21 divided by del Z. Z21 வந்து 1. So, formulaல் ஒரு minus, so minus 1 divided by 5. Next, Y22 is equal to Z11 divided by del Z. Z11 வந்து 2. So, 2 divided by 5. இப்போ இதுக்கு வந்து நம்ம determinant கண்டுபிடிக்கணும் இது y11, y12, y21 and y22. So, இந்த value எழுதிட்டு, நம்ம determinant கண்டுபுடுச்சி simplify பண்ணீங்க அப்படினா, 1 by 5 கடிக்குது. This is the answer. Next problem, for a two-port bilateral network, the three transmission parameters are given by a is equal to 6 divided by 5, பி இஸ் ஈக்குவல் டு செவன்டீன் பை ஃபைவ் சிவல் டு ஒன் டிவைட் பை ஃபைவ்யூ இந்த வந்து பாராமீட்டர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இப்போ இதுல பைலேட்ரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் ஸோ ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்னு சொல்லிட்டாங்க ஏபிசி மூனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க டி ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க ஓகே சோ ஏபிசிடி நெட்ஒர்க்ல reciprocity condition வந்து நமக்கு தெரியும் இல்லையா reciprocity condition என்ன A into D minus B into C is equal to 1 இதுதா reciprocity condition for ABCD parameters okay so இதல் A value குடத்துத்தாங்க 6 divided by 5 into D minus B o'd value 17 divided by 5 C o'd value 1 divided by 5 equal to 1

இது வந்து ஒரு டூ போர்ட் நெட்வொர்க்கோட இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் இது வந்து இன்னொரு டூ போர்ட் நெட்வொர்க்கோட இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் இது ரெண்டும் தான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க ரிசல்டன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே சோ அப்போ இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஓகே கரஸ்பாண்டிங் வேல்யூவை ஆட் பண்ணணும் இப்போ இது வந்து ஜெட் ஒன் ஒன் எக்ஸ் வச்சுக்கோங்க இது ஜெட் ஒன் ஒன்

Z, 1, 2, X, plus Z, 1, 2, Y. So, 2 plus 5, this 7. Okay, அதே மதிரி, இங்க வந்து 2 plus 5, 7. இங்கு 3 plus 25, 28. Okay, well, this is the answer. Next problem, for a two-port network to be reciprocal. So, இங்க வந்து reciprocal condition குடுத்துருக்கிறாங்க, இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இதுவும் வந்து டிஆர்பி கொஷின் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க ஜெட் பேராமீட்டரோட ரெசிப்ரோக்கல் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஜெட் பேராமீட்டரோட ரெசிப்ரோக்கல் கண்டிஷன் என்னது ஜெட் ஒன் டூ இஸ் ஈக்குவல் டு ஜெட் டூ ஒன் ஓகே பட் இங்கே வந்து ஜெட் ஒன் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜெட் டூ டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது இங்கே பாருங்க இது ஒய் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ டூன்னு கொடுத்துருக்குறாங்க பட் ஒய் பேராமீட்டரோட ரெசிப்ரோக்கல் கண்டிஷன்

என்ன இருந்திருக்கணும் A into D பி இன் டு சி equal to ஒன்னு இருந்தா கரெக்ட் ஓகே ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஹச் டூ ஒன் ஈக்வல் டுனஸ் ஹச் ஒன் டூ தன்சர் ஓகேங் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் you.